ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கொளஞ்சி கிருஷ்ணா. ஹேர் பற்றி நிறைய டிப்ஸ் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே யூடியூப்பில். இப்போ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய டிப்ஸாகவும் இருக்கும். இப்போ நான் என்ன டிப்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஹேரில் பொடுகும் இளநரையும் இருந்ததுன்னா தலைமுடி மட்டும் இல்லை, முகமும் பொலிவு இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. நம்ம தலையில் பொடுகு இருக்கும்போது நம்ம ஃபேஸ் எவ்வளோ அழகாக இருக்கும், எப்படி இருக்கும், இருக்காது. ஏன்னா தலையில் இருக்க பொடுகு ஃபுல்லாகவே தான் ஃபேஸில் இருக்க போகுது. அதே மாதிரி இளநரை இருந்து தான், இளநரைன்றது 30 வயசுக்கு மேலே வரக்கூடியது, 30-40 வயசுக்கு மேலே வரக்கூடிய இளநரை. இன்றைக்கி 7-8 வயசு பசங்களுக்கு முதல்கொண்டு இளநரை இருக்குது. இதை போக்கணுன்னா நம்ம கெமிக்கல் கலந்த ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கும். அது இன்றைக்கி காலகட்டத்தில் முடியுமா அப்படின்றது முடியாத ஒரு விஷயம். அதுக்கு நம்ம வீட்லேயே இருந்து ஒரு சின்னதாக வீட்டிலே செஞ்சுக்கலாம் இல்லைங்களா. சின்னதாக ஒரு அழகு குறிப்பு நான் இப்போ நான் சொல்கிறேன், ஈஸியான அழகு குறிப்பு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது அனுபவபூர்வமான ஒன்றும் கூட. ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை, 2 கைப்பிடி மருதாணி இலை, இது ரெண்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, பறித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 உங்களுக்கு முழு சேக்காய், நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள், சேக்காய், 2 சேக்காய். இது மூன்றத்தையும் அம்மியில் தண்ணி தெளித்து மைய அரைங்க. மைய அரைச்சி மையை அரைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த சாறு நமக்கு கிடைக்கும். அந்த சாறு வந்து நம்ம தலையில் தடவும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஹேருக்கு தேவையான சத்து ஃபுல்லாக அது மூணுனும் நமக்கு கிடைக்குது. ஹேர் பிசுபிசுப்பாக இருக்குது, நம்மளோட முடி ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்குது அப்படின்னா, அந்த பிசுபிசுப்பை போக்குறதுக்காக தான் சேக்காய் தூள் இருக்குது. நம்மளோட ஹேர் வெள்ளை முடியும் கருப்பு முடியும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் நம்ம தலையில். அப்போ மருதாணி என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை முடிய மெரூன் கலராகவும் கருப்பு முடிய ஷேடோ கலராகவும் நமக்கு முடி காமிக்கும். அப்போ எட்டகிருந்து பார்க்குறவங்களுக்கு வெள்ளை முடி கூட கருப்பு முடியாக தான் தெரியும். அதனால அது நமக்கு மருதாணி யூஸ் பண்ணிக்கிறோம். செம்பருத்தி எதுக்காக, செம்பருத்தி இலையை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹேர் வந்து ரொம்ப சில்கியாகவும் சாஃப்டாகவும் முடி சிக்கல் இல்லாமல் இருக்கவும் செம்பருத்தி இலை யூஸ் பண்ணுறோம். இது மூணுத்தையும் மையை அரைச்சி நம்ம தலையில் ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. இதை வந்து வாரத்துக்கு 1 முறை அப்படின்னு நீங்கள் கேர் பண்ணி இந்த பேக் ஹேர் பேக் போட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், இளநரையே சுத்தமாக போக்கிடலாம், அந்த சிக்கல் அதிகமாக இருக்குது, ஹேர் வந்து ஒரு வித ஸ்மெல் வருது, டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றவங்க வந்து இதை யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து ஸ்மெல் வராது, ரொம்ப சாஃப்டாகவும் வாசனையாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த வேர்வை ஸ்மெல் வராது, ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அனுபவபூர்வமான குறிப்பு, அதனால் இதுக்கு பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு இந்த 3 பொருளை பற்றியும் கண்டிப்பாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அதனால் பயப்பட மாட்டீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு 1 முறை யூஸ் பண்ணிங்கன்னா முடிக்கொட்டுற பிரச்சனை, தலையில் இளநரை உள்ள பிரச்சனை, பொடுகு, இது அனைத்துமே போக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.